ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா பிகேபி விலாக்ஸ். நம்ம லாஸ்ட் விலாகோட கண்டினியூஷனை இதில் பார்க்கலாம். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, நாங்கள் அப்படியே வெளியில் ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். நாங்கள் ரெசார்ட்லேருந்து கிளம்பி அப்படியே கோத்தகிரி டவுன் போகிற வழியில் இருக்கிற ஐயங்கார் பேக்கரிக்கு இப்போ வந்திருக்கிறோம். பிகேபி என்ன சாப்பிட்லாம்னு சொல்லி தேடிட்டுருக்கிறாரு. அப்படியே கலர் கலராக ரகரகமாக வச்சுருக்காங்க. நம்ம என்ன சாப்பிட்றோம்? நம்ம இப்போ பால் பன் வாங்கி சாப்பிட போகிறோம். நம்ம எங்கெங்கயோ பால் பன் சாப்பிட்றோம். எப்படி இருக்கு? நம்ம ஜெட்டாக இருக்கு. பிகேபி பால் பன் சாப்பிட்ருக்க கேப்பில் ஓவியா அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டா. ஒரு வழியை நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். டைம் 6 ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவித்ராக்கு பர்த்டே கேக் கட் பண்ணிடலாம். ரெசார்ட்லேருந்து பார்க்கறதுக்கு வியூ சூப்பராக இருக்கு. ஓவியா அங்கே பாரு, காட்டருமே அங்கே பாரு. ஒத்த காட்டெருமை நின்றுட்டுருக்கு, அது பாட்டில் ஃப்ரீயாக மேய்ஞ்சிட்ருக்கு. எங்கள் ரெசார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பை. அடிக்கடி ரெசார்ட்டுக்குள்ளே வந்துருமாம்மா. பாருங்கள், பைசன் மாஸ்க் கட்டிகிட்டு இருக்குது. ஃபென்ஸ் ஒன்று அமைச்சிருக்காங்க ரெசார்ட்டுக்கு ரொம்ப ஒட்டின மாதிரி, இந்த மாதிரி காட்டெருமை இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக. எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி இதை பார்த்துட்டோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான் இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும்னு ரெசார்ட்டில் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஈவினிங் ஒரு 6:30 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கேம்ப் ஃபயர் போடலான்னு ஒரு கார்னருக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, பச்சோந்தி இருக்குது, அப்படியே மர கலர்லேயே இருக்குது. நம்ம இப்போ கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உண்மையாகவே இந்த கிளைமேட்டுக்கும் இந்த கேம்ப் ஃபயருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். கேம்ப் ஃபயரோடு சேர்த்து மியூசிக் சிஸ்டமும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நமக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அதை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓவியா பிகேபி எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிளைமேட்டுக்கும் இந்த கேம்ப் ஃபயருக்கும் சூப்பராக இருந்துச்சு.
எனக்கு தான் ரொம்ப ஷிவரிங்காக இருந்துச்சு. இவங்க எல்லாத்த விட எனக்கு தான் ரொம்ப குளிரடித்த மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே ரெசார்ட்டில் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து குளிரே கிடையாது, இன்னும் நவம்பர் டிசம்பரில் தான் ரொம்ப குளிராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். சப்பாத்தி, பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் வந்து நாங்கள் லைட்டாக செமி கிரேவியாக சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் கம்ஸ் மை ஃபேவரட் பிரியாணி. இருக்கிறதுலே பிரியாணி தாங்க எங்கள் ஹைலைட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. சூடாகவும் கொடுத்தாங்க, ரொம்ப சூடாகவும் கொடுத்தாங்க. நம்ம இன்னைக்கு என்னென்ன ஐட்டம் சாப்பிட போறோங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் உங்களுக்கு சூர்யா இப்ப டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுவாங்க. இந்த சிக்கன் பிரியாணி பார்க்கும்போது நம்மளுக்கே அவ்வளோ டெம்டிங்காக இருக்கு. இதை சாப்பிடணும் போல அவ்வளோ சூடாக இருக்கு, வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கு. சாப்பிட்டுட்டு சொல்றோம் எப்படி இருக்குதுன்னு. நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பெப்பர் சிக்கன். நாங்கள் சப்பாத்தி சொல்லியிருக்கோம் கூட, அதனால நாங்கள் வந்து பெப்பர் சிக்கன் வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக தொட்டுக்கிற மாதிரி கேட்டிருந்தோம். அதுவும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. கேப்சிகம் எல்லாமே போட்டிருக்காங்க. அடுத்து சப்பாத்தி. சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இது ஆனியன் ரைத்தா. எல்லா ஐட்டம்ஸுமே எங்களுக்கு அப்படியே ஆவி பறக்க சுட சுட கொடுத்துருக்காங்க. சூர்யா, பிரியாணி நல்லா இருக்கா? எம்மி. நீ சாப்பிட்றத பார்த்தா பயங்கர டேஸ்டாக இருக்குது. எனக்கு இப்போ சாப்பிடணும் போல் இருக்குது. நல்லா இருக்கு. பிரியாணினாலே ஹைலைட்டு தான். இங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பிரியாணி. நெக்ஸ்ட் நம்ம பெப்பர் சிக்கனும் சப்பாத்தியும் சாப்பிட்டு பார்க்கலாம். பீசஸ்லாம் ரொம்ப நல்லா வெந்திருக்க மாதிரி இருக்கு. சூர்யா பிக்கும் போதே தெரியுது. நல்லா இருக்கு. நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு 11 o'clock தான் போய் படுத்தோம் நைட்டு. நானும் பிகேபியும் காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்டோம். பிகேபி அப்படியே எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. மெதுவா பார்த்துவாங்க. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப இன்னும் சில்லாகவும் இருக்கு. சூர்யா அதை அப்படியே நின்று என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. காஃபி நம்ம இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம காஃபி கண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பக்கம் இருக்க சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தோம், காஃபியும் வந்துருச்சு, நாங்கள் கிளம்புறதுக்கான டைமும் வந்துருச்சு. காஃபிக்கும் கிளைமேட்டுக்கும் செமையா இருக்கு. கிளைமேட்டு எல்லாமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நைட்டு கேம்ப் ஃபயர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓவியா வந்து ரெசார்ட்லேருந்து கிளம்புறோன்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்படி தானே ஓவியா? இங்கே இருந்துக்கலாமா?
ஓவியா இங்கே இருக்கிறக்கும் ரெடியாக தான் இருக்கா. குழந்தைங்களாம் ஸ்டே பண்ணுறதுக்கு விளையாடுறதுக்கெல்லாம் ஒரு அசமான பிளேஸு. இந்த ரெசார்ட் வந்து ஒரு 3 இயர்ஸாக இருக்குது. 2 ரூம்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ஃபேமிலிக்கு கொடுத்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது வந்து இன்னொரு ஃபேமிலிக்கு தரமாட்டாங்க, லைக் ப்ரைவசி இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இங்கே வந்து. கிளைமேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் இப்போ கோத்தகிரியிலேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட இருக்கிற பண்ணுங்க இருங்க மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சூர்யா ஓவியா.